இந்த பதிவில் செகுவேரா வாழ்க்கை வரலாறு கட்டுரை பதிவை காணலாம். புரட்சி என்றால் உடனே நினைவிற்கு வரும் பெயர்களில் முதன்மையானது செகுவேராவின் பெயர்தான். உலக அளவில் இன்று வரை புரட்சிக்கும் தியாகத்திற்கும் உதாரணமாக திகழ்கின்றவர் செகுவேரா. கியூபா வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மாவீரன் ஆவார். புரட்சியாளர், மருத்துவர், அரசியல்வாதி, இலக்கியவாதி என பன்முகத்தன்மை கொண்ட போராளியாவார். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்பதே இவரின் வைரவர்களாகும். நான் ஒரு கொரில்லா போராளி, அப்படி அழைப்பதையே விரும்புகின்றேன் என்று கூறிய புரட்சியாளர் செகுவேரா, மருத்துவராக இருந்து ஒரு போராளியாக உருவெடுத்து புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் புரட்சியாளராவார். ஏகாதிபத்தியத்தின் எதிரி ஆவார். அடக்குமுறையை அடக்கப் பிறந்தவர் என்று அறியப்படும் செகுவேரா புரட்சிக்கு புகழ்பெற்ற தலை சிறந்த போராளி. இவரே உண்மையான இளைஞர்களின் சக்தி என்றால் அது மிகையாகாது. செகுவேரா அல்லது சே என்று அழைக்கப்படும் இவர் June 14, 1928 அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் எர்னஸ்டோ குவேரா இன்னி மற்றும் சிசிலியா தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் எர்னஸ்டோ குவேரா டிலா செர்னா. மகன் மீது மிகுந்த அன்பு கொண்ட தாய் தந்தையர் தங்கள் பெயர்களை இணைத்து குவேரா டிலா செர்னா என பெயர் சூட்டினர். அவரை செல்லமாக வீட்டில் தேட்டி என்று அழைத்தனர். இவர் ஓர் இடதுசாரி குடும்பத்தைச் சேர்ந்தவராவார். 2 வயதாக இருக்கும் போது ஆஸ்துமா நோய் கண்டறியப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் இந்நோயால் பாதிக்கப்பட்டார். இதனால் இவரை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பவில்லை. வீட்டில் இருந்தபடியே பாடங்களை படித்தார். வளர்ந்தவுடன் பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். புவன்ஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயிலச் சேர்ந்தார். ஆனால் 1956 ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு நண்பர் ஆல்பர்டோ கிரனாடாவுடன் சேர்ந்து தொழுநோய்க்கு தன்னால் மருத்துவம் கண்டுபிடிக்க முடியும் என எண்ணி தென்னமெரிக்கா அமேசன் முழுவதும் சுற்றித் திரிந்தார். பின் 1953 June கல்லூரி படிப்பினை முடித்து மருத்துவ பட்டம் பெற்றார். செகுவேரா புத்தகத்தின் மீது வைத்திருந்த காதலை வெளிப்படுத்தும் வகையில் தனது வீட்டில் 3000 மேற்பட்ட புத்தகங்களை வைத்திருந்தார். அது மட்டுமன்றி கவிதைகள் மீதும் ஆர்வம் கொண்டிருந்தார். மருத்துவ படிப்பு புத்தகங்கள் தொடர்ச்சியான தேர்வு என்பவற்றால் சோர்வடைந்திருந்தார் செகுவேரா. அதிலிருந்து மீள அவர் தேர்ந்தெடுத்ததுதான் பயணங்கள். அவரோடு அவரது நண்பரும் சேர்ந்து கொண்டார். 1952 ஜனவரியில் தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். 8 மாதங்கள் 5 நாடுகளை சுற்றி வர வேண்டும் என்பது அவர்களது திட்டமாக இருந்தது. மோட்டார் சைக்கிளில் பயணிக்க தீர்மானித்தனர். லத்தீன் அமெரிக்க நாடுகள் அனைத்தையும் சுற்றி வர வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. ஆண்டிஸ் மலைத்தொடரை கடந்து சென்று சேர வேண்டும் என்று நினைத்தனர். ஆனால் அப்பயணம் எளிதாக அமையவில்லை. ஆபத்தான பகுதிகளில் அவர்கள் பயணிக்க வேண்டியிருந்தது. தங்கள் பயணத்தின் மேல் உறுதியாக இருந்த இருவரும் தொடர்ந்து பயணித்தனர். அந்த ஆண்டில் April பேரு நாட்டினை சென்றடைந்தனர். அங்கு பூர்வபடிகள் படும் துன்பங்களை நேரில் கண்டனர். சான் பாபிலோனா நகருக்கு சென்ற அவர் அங்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். அங்கிருந்து வெனிசுலாவின் காரகாசாவுக்கு நீண்ட பேருந்து பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து சரக்கு விமானம் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாநில மியாமி நகருக்கு சென்று அங்கிருந்து 1952 செப்டம்பரில் தனது பயணத்தை முடித்து அர்ஜென்டினாவுக்கு மீண்டும் திரும்பினார். பிடல் காஸ்டோவுடனான சந்திப்பும் கியூப புரட்சியும். செகுவேரா கவுதமானாவில் இருந்தபோது கியூப நண்பர்கள் வழியாக பிடல் காஸ்ட்ரோ பற்றி அறிந்திருந்தார். ஆட்சியில் இருந்த பாடிஸ்டா அரசுக்கு எதிராக பிடல் காஸ்ட்ரோ போராடி கொண்டிருந்தார். நண்பர் ஒருவரின் மூலம் செகுவேராவிற்கு காஸ்ட்ரோவை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. 1953 கியூபாவில் நடந்த புரட்சிக்கான முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. அரசினால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பிடல் காஸ்ட்ரோ மெக்சிகோ வந்திருந்தார். அந்த சமயத்தில் பிடல் காஸ்ட்ரோவை சந்தித்தார் செகுவேரா. இந்த சமயமே உலகை உலுக்கப் போகும் புரட்சிக்கான புள்ளி வைக்கப்பட்டது. கியூப புரட்சிக்கான திட்டம் தீட்டப்பட்டது. ஆட்கள் திரட்டப்பட்டனர். ஆயுதங்களும் திரட்டப்பட்டன. புரட்சியாளர்களுக்கு கொரில்லா பயிற்சி அளிக்கப்பட்டது. பாடிஸ்டா இராணுவத்தை முடக்க நீர்வழி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு கிராண்ட்மா எனும் கள்ளத்தோணியில் செகுவேரா காஸ்ட்ரோ உள்ளிட்ட 82 வீரர்கள் 1956 கியூபாவிற்கு புறப்பட்டனர். 1957 இராணுவ தளபதி கொல்லப்பட்டார். இதுவே புரட்சியாளர்களின் முதல் வெற்றியாகும். 1958 August கியூபா தலைநகரான ஹவானா புரட்சிப்படை வசம் வந்தது. காஸ்ட்ரோவிடம் கியூபா ஆட்சி வந்தது.
அதன் பின் பொலிவியா நாட்டின் விடுதலைக்கு போராட சென்ற சேகுவேரா அங்கு 1967 அக்டோபர் 9 திகதி பொலிவிய இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆண்டு அக்டோபர் 18 திகதியன்று கியூபாவின் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க சேகுவேரா கொல்லப்பட்ட செய்தியை கியூப மக்களுக்கு அறிவித்தார் பிடல் காஸ்ரோ. ஒட்டுமொத்த கியூபாவும் சோகத்தில் மூழ்கியது. சேகுவேராவின் உடல் பொலிவியாவில் உள்ள லரேகிரேண்டாவில் புதைக்கப்பட்டது. கியூபாவின் தொடர் வேண்டுகோளுக்கிணங்க 1997 மீண்டும் தோண்டப்பட்டு சேகுவேராவின் எலும்புக்கூடுகள் ஒப்படைக்கப்பட்டன. தான் கொண்ட கொள்கைகளை எந்த சமரசமும் இன்றி நேசித்தவர் சேகுவேரா. அதனால்தான் பிறப்பினால் ஓர் அர்ஜென்டினரான சேகுவேரா கியூபாவிற்காகவும் காங்கோவிற்காகவும் பொலிவியவிற்காகவும் போராட முடிந்தது. சேகுவேராவின் புரட்சி வரலாற்றில் நிலைத்திருப்பதன் காரணம் அது அன்பின் உன்னதத்தால் வழிநடத்தப்பட்டது என்றால் அது மிகையாகாது. வெறும் 39 வருடங்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ்ந்தது சரித்திரத்தின் பொன்னெடுகளில் தன்னை பதித்துக் கொண்ட சாமானியன். ஆம், தன்னை சாமானியன் என அழைப்பதைத்தான் சே விரும்புவார். பொலிவியா காட்டில் வாலேகிராண்டே பகுதியில் சேகுவேராவின் உடலுக்குள் பாய்ந்த M1 கார்பைன் ரக துப்பாக்கியின் 9 குண்டுகளில் முதல் 5 கால்களிலும் 2 கைகளிலும் 1 தோளிலும் பாய்ந்தது. ஆனால் கடைசியாக மார்பில் பாய்ந்த குண்டுதான் அவரது உயிரை பறித்தது. அந்த கடைசி குண்டுக்கு தெரியாது தான் ஒரு உடலை விதையாக மாற்றப்போகிறோம் என்பது. சிலிடல் காஸ்ட்ரோ சே குவாரா பற்றி கூறுகையில், அவர் நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே முழுமையான மனிதன் எப்படி இருப்பான் என அடையாளமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வருங்காலத்தில் அவர் விடுதலை உணர்வின் அடையாளமாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுவார் என்று சொன்னார். தான் கொண்ட கொள்கைகளை எந்த சமரசமும் இன்றி நேசித்தவர் சேகுவேரா. அதனால்தான் பிறப்பினால் ஓர் அர்ஜென்டினரான சேகுவேரா கியூபாவிற்காகவும் காங்கோவிற்காகவும் பொலிவியவிற்காகவும் போராட முடிந்தது. நெல்சன் மாண்டேலாவோ சே சாதித்ததை எந்த தணிக்கையும் அல்லது எந்த ஒரு சிறையும் நம்மிடமிருந்து மறைத்துவிட முடியாது. சுதந்திரத்தை விரும்பும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவரது வாழ்க்கை ஒரு உத்வேகத்தை தரவல்லது. அவரின் நினைவுகளை நாம் எப்போதும் போற்றுவோம். ஒருவன் தன் வாழ்க்கையாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியதாலும் பல்லாயிரக்கணக்கானவர்களை தன் வழிப்படுத்தினால் அவன் இன்றைக்குமே சாவதில்லை. எரியில் தோர்மேன் கம்யூனிசம் என்ற தீ அதன் முழு தாக்கத்தை இழந்த போதும் புரட்சிக்கும் அதன் கவர்ச்சிக்கும் சேகுவேரா ஒரு சின்னமாக அனைவரும் மனதில் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்.